வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். எப்ப மழை பெஞ்சாலும் சென்னையில மட்டும் எதுக்கு இவ்வளோ பாதிப்பு? இப்ப நீங்க பார்த்தது சென்னையில ஒரு பகுதி தண்ணி வடியிலையா இல்ல போறதுக்கு வழி இல்லையா அப்படிங்கறதான் இப்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்ல ஒரு ஊருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அந்த ஊரோட தன்மையை அந்த பேரே சொல்லிடும், அப்படிதான் அந்த பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி பாக்கம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம், அப்படி இல்லைன்னா நெய்தலுக்கு உண்டான ஒரு இடம். அப்படி பார்த்தா சென்னையில் கேளம்பாக்கம், மீனம்பாக்கம், சேப்பாக்கம், கீழ்ப்பாக்கம்னு எத்தனையோ பாக்கம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஏரி, பொத்தேரி, வேப்பேரி, ரெட்டேரி, வேளச்சேரியா இல்லை ஏரியான்னு தெரியல, இதெல்லாம் தாண்டி அடையாறு, காட்டாங்குளத்தூர், இந்த மாதிரி பேர்லையே குளம், ஏரி, ஆறுன்னு வச்சு ஒரு இடம் தான் இந்த சென்னை. இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் இன்னைக்கு வேற மாதிரி உருமாறிட்டு இருக்கு. பி லைக் ஏ வாட்டர் அப்படின்னு ப்ரூஸ்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ரூம் ஃபுல்லாக நீங்கள் கதவை சாத்திட்டு தண்ணியை வெளிலேருந்து வெளில விடும்போது தண்ணி முதல்ல வழியை தேடும், எந்த வழியாக அந்த ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி. சின்ன ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பூரலாமான்னு ட்ரை பண்ணும். சுத்தமாக அது போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்த சக்தியும் ஒன்றா திரட்டிக்கிட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போகும். தட் இஸ் த பவர் ஆஃப் வாட்டர். இப்போ ஏற்பட்ட தண்ணியை அதோட மடியிலே கை வச்சா அது சும்மாவாக இருக்கும். இதுக்கப்புறமும் இயற்கை மேலே பழியை போடாமல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருமே உணர்ந்து வருங்காலங்களில் அதுக்குன்னு ஒரு வழியை அமைச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. ஏன்னா கிடைக்கிற இடத்துல பூர்றதுக்கு அது ஒன்றும் செயற்கை கிடையாது, தன்னோட உரிமைகளை தேடிட்டு இருக்க இயற்கை. நன்றி.